வணக்கம். நான் அருண்குமார், தலைமை ஒருங்கிணைப்பாளர், தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவை. இன்று தமிழகம் எங்கும் பேசும் பொருள் வந்து வெங்காய விலை உயர்வு. அதாவது பொதுமக்கள் மத்தியில் வெங்காய விலை உயர்வு ஒரு பெரிய விஷயமாக பேசப்படுது. அது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையும் மக்கள்கிட்ட ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்துலேருந்து இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வராங்க. அவங்க பொருளாதாரம் பெரிதாக மேம்படாத நிலையில் இந்த வெங்காய விலை உயர்வு, வெங்காயம் மட்டுமே விலை உயர்வு, அனைத்து காய்கறிகளுமே, அதாவது ஒரு சாதாரணமாக சொல்லப்படுற கோஸு கூட இன்றைக்கி மொத்த விலை மார்க்கெட்டில் கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்படுது. அதோட காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லலாம். முதல்ல இந்த வெங்காய விலை உயர்வு வந்து இந்த நேரத்தில் போன வருஷமும் இதே விஷயம் நடந்தது. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், உங்களை மாதிரி செய்தி சேனலாம் இந்த நியூஸ் எடுத்து போட்டிங்க. அப்போ மறுபடியும் இந்த வருஷம் இந்த விஷயம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் போன வருஷமே அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம். அதாவது பதப்படுத்தும் கிடங்குகள், அதாவது வெங்காயத்தை சரியான நேரத்தில் விலை குறைவாக இருக்கும்போது பதப்படுத்தி விலை ஏற்ற போது விற்றீர்கள் என்றால் பொதுமக்கள் இந்த பாதிப்பிலிருந்து தப்பிப்பாங்கன்ற ஒரு கோரிக்கை வச்சோம். ஆனால் இதுவரையும் அந்த விஷயங்கள் நடக்கலை. அரசாங்கம் அடுத்த வருஷமாவது இந்த விஷயத்தை நடைமுறையில் கொண்டு வந்தால் மட்டும்தான் பொதுமக்கள் இதிலேருந்து தப்பிப்பாங்க. அதே போல் மற்ற காய்கறி விலை உயர்வு விஷயத்தை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, திருமழிசிலேருந்து வெறும் 200 வியாபாரிகள் தான் வியாபாரம் செஞ்சாங்க. அதே வியாபாரிகள் தான் இப்போது கோயம்பேட்டிலையும் வியாபாரம் செய்கிறாங்க. அப்போது மற்ற வணிகர்கள் சுமார் ஒரு 1400 வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்யாத நிலை ஏற்படுது. அதனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 200 வியாபாரிகள்கிட்ட மட்டும் அந்த விலையை நிர்ணயிக்கிற பவர் இருக்குது. அதனால் அவங்க நிர்ணயிக்கிறது தான் விலை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வருது. அவங்க சரக்குகள் விளைபொருள்கள் உற்பத்தியானால் கூட அவர்கள் அதை கொண்டு வந்து விற்க மாட்டார்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் தான் எங்களை போன்ற சங்க நிர்வாகிகள் எழுது. அதனால் அரசாங்கம் அதில் தலையிட்டு அனைத்து வியாபாரிகளும் வியாபாரம் செய்ய உரிமை, அதாவது அந்த இடத்துல ஒதுக்க முடியலனா கூட அவங்கவுங்களுக்கு விற்பனை செய்ய சில இடங்களை ஒதுக்கி விற்பனை செய்தால் கண்டிப்பாக அந்த காய்கறி விலை குறையும். வெங்காயம் வந்து இப்போது மகாராஷ்டிரா மழைன்னு சொல்கிறாங்க, கர்நாடகா ஆந்திராவில் மழைன்னு சொல்கிறாங்க. அது ஒரு காரணமாக இருந்தாலும் சரியான திட்டமிடல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஒரு விலை உயர்வு காரணம். அதுவும் இந்த மாதிரி ஒரு கொரோனா காலகட்டங்களில் இது வந்து பொதுமக்கள் தள்ள ஒரு பெரிய சுமை. ஒரு சாதாரண ஒரு நடுத்தர வர்க்கம் ஒரு அவங்களுக்கான அடிப்படை உணவு சமைக்கணும்னா கூட இன்றைக்கி காய்கறிக்கு ஒரு 100 ரூபா செலவு பண்ணுற நிலையில் தான் இன்றைக்கி இருக்குது. அந்த நிலையில் மக்கள் இல்லை, மக்கள் இன்னும் அதுக்கு தயாராகலை. அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். நேற்று கூட மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் 45 ரூபாய்க்கு வெங்காயம் என்ற விஷயத்தை சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு மக்களை சென்று சேர்ந்தது என்று எங்களுக்கு தெரியவில்லை. இந்த மாதிரி விஷயங்களில் அரசாங்கமே வெங்காயம், அதாவது எந்த காய்கறி விலை அதிகமாக இருக்கோ அந்த விற்பனையை அரசாங்கம் முழுவதுமாக கையில் எடுத்து மக்களுக்கு குறைஞ்ச விலையில் இந்த வெங்காயத்தை சப்ளை பண்ணுற ஒரு கோரிக்கை நாங்கள் வச்சுக்கிறோம். அதே போல் தனிப்பட்ட லாபி நடக்காமல், தனிப்பட்ட சில பண முதலீடுகிட்ட இது கிடைக்காம அவர்கள் அந்த வெங்காயத்தை பதுக்கிறது, இந்த பதப்படுத்தப்பட்ட காய்கறிகளை பதுக்கிறது போன்ற விஷயங்கள் நடக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அதையும் அரசாங்கம் தலையிட்டு முறையாக அனைத்து வியாபாரிகளும் வியாபாரம் செய்ய நடவடிக்கை எடுக்கும் என்று தமிழ்நாடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து அந்த இப்போ வந்து இந்த விளைச்சல் பருவம் முடிஞ்சிச்சு, மழையும் ஒரு காரணமாக சொல்கிறாங்க. மறுபடியும் அந்த விளைச்சல் இன்னும் ஒரு 3 மாத காலம் ஆகும்னு சொல்கிறாங்க. இந்த எகிப்து வெங்காயம் இறக்குமதின்றதெல்லாம் ஒரு கண்கட்டி வித்து தான். அது எந்தளவுக்கு போன வருஷமே இந்த எகிப்து வெங்காயம் அந்த ஆப்பிரிக்க நாட்டிலேருந்து வெங்காயம் இருந்தால் கூட அது நம்ம மக்களுடைய அது தேவையை அது பூர்த்தி பண்ணலை, நம்மளுடைய சுவைக்கும் அது ஒத்து வரலை. அதனால் முறையாக அந்த பதப்படுத்தும் கிடங்குகளை என்றைக்கு அரசாங்கம் கட்டமைக்குதோ அன்றைக்கி தான் வெங்காய விலை குறையும். எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 மாதம் இந்த விலை தான் நீடிக்கணும். மக்கள் மிகுந்த சிரமத்துக்கு ஆளாகிறாங்க. அதனால் அரசாங்கம் வெங்காயத்தை கண்டிப்பாக விற்பனை பண்ண இது தொடரணும். எல்லாரும் கிடைக்கிற மாதிரி சும்மா ஒரு 10 கிலோ 20 கிலோ வச்சுட்டு ஒரு சீன் காட்டாமல் எல்லாருக்கும் எப்பவும் கிடைக்கிற மாதிரி அரசாங்கம் இதை பண்ணணும். ஓகேண்ணா.